हाई फ्रेंड्स கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல வேளாண் சட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கற மாதிரி விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படினா பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிருக்காரு அந்த மூணு வேளாண் சட்டத்தையும் நாங்க வந்து ரத்து செய்ய போறோம் அப்படிங்கற மாதிரி இந்த வேளாண் சட்டம் அப்படினா என்ன மக்கள் வந்து ஏன் இத எதிர்த்து போராடுறாங்க நம்ம எல்லாமே டீடைலா பார்க்கலாம் ஓகேவாங்க இந்த வேளாண் சட்டத்தை மக்கள் ஏன் எதிர்த்தாங்க அத நாம வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படினா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ना वो विवसायी एनो वयल पाता अब गोधुम वो विलेविकें सो वो वेला सट वर्क पाता अब उत्तरवाद उत्तरवाद अब ना पेनो गोधुम वो मार्केट वित्कल सपोज एन विकल अब और मिनिमम प्राइस वो चलो इोट एव्वो गोधुम सर ना वो किलो अंज रूपा इला और किलो पत् रूपा ஏதோ ஒரு மினிமம் பிரைஸ் சொல்லி அந்த ரேட்டுக்கு நான் வந்து உன்ட கடைசில வாங்கிடுவேன் நீ வந்து உன்னையால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ வந்து வித்துரு உன்னையால விற்க முடியல அப்படினா நீ வந்து நஷ்டப்பட கூடாது நான் வந்து உன்கிட்ட அந்த மினிமம் பிரைஸை கொடுத்து நான் வந்து வாங்கிடுறேன் அப்படிங்கற மாதிரி அரசாங்கம் வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் வந்து கொடுத்திருந்தது அதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிம்பாங்க அப்ப எல்லா வியாபாரிகளுக்கும் முன்னால வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து அந்த மினிமம் பிரைஸ் வந்து கிடைச்சிரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சந்தையில மார்க்கெட்ல மண்டியில நம்ம வந்து வித்துறலாம் விற்க முடியாட்டாலும் அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கற மாதிரி ஆனா இந்த புது வேளாண் சட்டத்துல பார்த்தோம் அப்படினா மக்களுக்கு வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடைக்காம வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கற மாதிரி தான் எல்லாரும் வந்து மெயினா போராட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி அரசாங்க சைடுல பார்த்தோம் அப்படினா வியாபாரிகளுக்கு இந்த மூணு வேளாண் சட்டத்தினால நிறைய நன்மை வந்து இருக்கு முன்னாலாம் பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து நிறைய நியூஸ்ல வந்து பாத்துறோம் மீடியேட்டர் இடைத்தரகர் தான் வந்து நிறைய லாபம் கிடைக்கு சோ மக்களும் பாதிக்கப்படுவாங்க வியாபாரிகளும் பாதிக்கப்படுவாங்க இடையில வாங்கி விக்கிறவங்க தான் பார்த்தோம் அப்படினா நிறைய வந்து லாபம் எடுக்காங்க இந்த சட்டத்தினால பார்த்தோம் அப்படினா அதெல்லாம் வந்து இல்லாம போயிடும் மக்களே வந்து டைரக்டா வந்து வித்துக்கலாம் இதனால அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அரசாங்கத்துல இருந்து சொன்னாங்க சோ ரெண்டு சைடுலயும் பார்த்தோம் அப்படினா இதனால உங்களுக்கு லாபம் இருக்கு அப்படினு சொல்லி அரசாங்கமும் மக்கள் பார்த்தோம் அப்படினா இல்ல உங்களுக்கு வந்து அதிகமான நஷ்டம் தான் ஆகும் இது கடைசில பார்த்தோம் அப்படினா பிரைவேட்டைசேஷன் சோ எல்லாமே பார்த்தோம் அப்படினா தனியார் மயம் மாதிரி வந்து ஆயிரும் அப்படிங்கற மாதிரி மக்கள் வந்து கவலைப்பட்டாங்க இதான் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மாதிரி இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி வேளாண் விளைபொருள் சந்தை குழு அப்படிமாங்க இத வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் பார்த்தோம் அப்படினா இந்த குழு வந்து வச்சிருக்கோம் ஓகே இத நம்ம வந்து மண்டி அப்படிமோ மண்டி அப்படினா என்னன்னா இங்கரோட வியாபாரிகள்லாம் பார்த்தோம் அப்படினா அங்கீகரிக்கப்பட்டவங்க அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாரும் அவங்களோட பொருளை வந்து அங்க போய் விக்கிறது வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே அங்க போய் தான் வந்து பண்ணுவாங்க அங்க பார்த்தோம் அப்படினா ஆபீசர்லாம் வந்து இருப்பாங்க அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால அங்க வந்து ஒரு சின்ன டாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஃபீஸ் மாதிரிலாம் பார்த்தோம் அப்படினா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க சோ இங்க சேல்ஸ் எப்படி நடக்கும் அப்படினு பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அரசாங்கம் வந்து கடைசில மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஏதோ ஒரு வேளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் ஒரு கிலோ கோதுமை நாங்க வந்து 2 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்ல 5 ரூபாய் 10 ரூபாய் ஏதோ ஒண்ணு வந்து அரசாங்கம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் அப்ப கண்டிப்பா இந்த மண்டியில போய் அவங்க விக்கும்போது அதோட அதிக ரேட் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வந்து விப்பாங்க அதோட கம்மி ரேட்டுக்கு வந்து விற்க மாட்டாங்க அப்படிதானே ஏன்னா கண்டிப்பா அரசாங்கம் கடைசில வந்து அவங்களுக்கு இந்த ரேட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க அப்போ அதோட அதிக ரேட்டுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து விப்பாங்க அதான் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறது இந்த வேளாண் சட்டத்தை பார்த்தோம் அப்படினா ஜூன் 2020ல ஆர்டிகல் 123 நம்ம வந்து ஆல்ரெடி இத பத்தி வந்து படிச்சிருப்போம் அவசர சட்டம் அப்படிங்கற மாதிரி சோ வந்து ஆர்டிகல் 123 படி அவசர சட்டமா கொண்டு வந்தாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா செப்டம்பர் மாசம் கிட்ட இது வந்து லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி சட்டமா வந்து ஆயிருக்கும் இந்த மூணு சட்டம் மெயினா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படினா Farmers Produce Trade and Committee Act 2020 இது என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா வேளாண் விளைபொருள் வர்த்தகம் மற்றும் வணிக மசோதா இது வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கிறதுக்கு சோ வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமா வியாபாரிகள் வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படினா Farmers Agreement on Price Assurance and Farm Service Act 2020. So இது பார்த்தோம் அப்படின்னா விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகளுக்கான விவசாயிகள் ஒப்பந்த மசோதா. இது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கிறது. ஸோ அவங்க வந்து விலை உத்தரவாதத்துக்கான ஒரு அதிகாரம் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020. இது வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்ட மசோதா. ஸோ ஆல்ரெடி இது வந்து இருக்குது, அதை வந்து அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதாவில். அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சட்டம் வர்றதுனால முன்னால் வந்து இடைத்தரகர் வந்து அதிகமாக இருந்தாங்க, மீடியேட்டர் தான் அதிகமாக இருந்தாங்க, அவங்க தான் அதிகமாக வந்து லாபம் சம்பாதிச்சாங்க. இன்னும் வந்து நீங்களே டைரெக்டாக உங்கள் பொருளை வந்து விற்றுக்கலாம், அப்போ மீடியேட்டர் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் லாபம் அப்படிங்காங்க. இதே விவசாயிகள் சைட்லேருந்து கேட்டோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் ஒரு ப்ரைஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி இல்லை, ஸ்டாண்டர்ட் இல்லை, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம், இல்லை வந்து கம்மியான ரேட்டு தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரைவேட் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விவசாயிகள் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் சொல்லுது நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விற்றுக்கலாம், ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ விவசாயிகள் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஆன்லைனில் பண்ணுறதுக்காக ஈ நாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துருந்தீங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து விவசாயிகள் எல்லாருக்கும் வந்து டிஜிட்டல் அறிவு வந்து இருக்கணும். ஸோ ஆன்லைன் அப்படின்னா டிஜிட்டலில் பண்ணக்கூடிய அறிவு வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விவசாயிகள் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டே வந்து இருக்காங்க. நம்ம வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதை பற்றி வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் வந்து எந்தெந்த பயிருக்கெலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரைஸ், வீட் அந்த மாதிரி வந்து ஒரு 23 கிராப்ஸு. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23 பயிருக்கு வந்து அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு அவங்களால வந்து வெளியே விற்க முடியல அப்படின்னாலும் அரசாங்கம் வந்து அந்த மினிமம் ப்ரைஸை வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் எதுக்காக போராடினாங்க அப்படின்னா இந்த எம்எஸ்பி தான் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்திருக்கும். அதுலேயும் வந்து அதிகமாக யார் போராடினாங்க அப்படின்னா ஹரியானா, பஞ்சாப் அங்கே உள்ளவங்க தான். ஏன்னா வந்து இந்த எம்எஸ்பினால் வந்து அதிகமாக பலன் பெறது யார் அப்படின்னா அந்த ஹரியானா, பஞ்சாப் அந்த மக்கள் தான். ஸோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லிக்கு போய் அவங்க போகும்போதே தேவையான உணவு, அதாவது அரிசி, பருப்பு, காய்கறி, கோதுமை எல்லாமே வந்து கொண்டு போய் அங்கே வச்சு அவங்க சமையல் பண்ணி வருஷ கணக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வேளாண் சட்டத்தையும் வந்து இன்றைக்கி வந்து ரத்து செய்ய போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து அடுத்த குளிர்கால கூட்டத்தொடரில் பார்த்தோம் அப்படின்னா ரத்து செஞ்சுருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க, அவசர சட்டம் ஆர்டிகல் 123, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்பி, ஏபிஎம்சி, அப்புறம் இந்த 3 சட்டம் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் 2021, 2022 அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா கரண்ட் ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்கோம், எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.